பாலுவும் கீர்த்தியும் அக்கா தம்பிங்க அவங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அவங்க எப்பவும் கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க அதை கேட்டு அந்த பசங்க ரெண்டு பேரும் எப்பவும் பயப்படுவாங்க ஆனா அப்பா இல்ல அப்படிங்கிற காரணத்தினால அவங்க ரெண்டு பேரும் பிச்சை எடுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படி பிச்சை எடுத்து வந்த பொருட்களை எல்லாத்தையும் வீட்டுல கொண்டு வந்து வைப்பாங்க அத அவங்க அம்மா சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் தான் இவங்களே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவாங்க இப்படி அவங்க வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் அவங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு அம்மா தூக்கத்திலிருந்து எழுந்துருச்சு எங்கேயும் நடந்து போனாங்க அதுக்கு அடுத்த நாள் காலையில பாலு கீர்த்தி ரெண்டு பேரும் தூக்கத்தில இருந்து எழுந்திருச்சு அப்படிங்கறதுனால ரெண்டு பேரும் அம்மா 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 எங்கம்மா எங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அம்மாவை தேட ஆரம்பிச்சாங்க ஆனா அம்மா எங்கேயும் கிடைக்கல அவங்க எங்க போனாங்க அப்படின்னு கூட தெரியல அவங்க ரெண்டு பேரும் அப்படியே தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அந்த நாளும் முடிஞ்சு போயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடல அப்படிங்கறதுனால ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க அப்போ பாலு ஒக்கா எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா நம்ம அம்மாவை தேடணும் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சோர்வா இருக்க கூடாது இல்லையா எனக்கு பசிக்குதுக்கா ஏதாவது சாப்பிட கொடுக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு கீர்த்தி அந்த பக்கமா பார்த்தா ஆனா அவளுக்கு எதுவும் கிடைக்கல அப்ப அங்க ஒரு தண்ணி கொழா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் அதுல தண்ணிய குடிக்கும்போது அங்க இருந்த அவங்க அம்மாவை பார்த்தாங்க அப்ப கீர்த்தி அப்ப அவங்க அவங்கள பார்த்து யாருன்னு தெரியாத மாதிரி யாரு நீங்க தூரமா போங்க பக்கத்துல வராதிங்க எனக்கு கோவம் வந்துடும் போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கத்த ஆரம்பிச்சாங்க அப்ப அக்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அங்க வந்து அதை பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்போ கீர்த்தி அழுதுகிட்டே இவங்க அம்மா தான் அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை நாங்க எப்படியாவது அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறோம் யாராவது எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அத கேட்டதும் அவங்க சரி அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்ப அவங்க ஆய் இது என் வீடு இல்ல மரியாதையா என்னை விட்டுடுங்க இல்ல கொன்னுடுவேன் அப்படின்னு சத்தம் போட்டு கத்துனாங்க அப்போ அங்க இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஒரு கட்டில கட்டி போட்டு வச்சுட்டாங்க அப்போ கீர்த்தி அம்மா நீ ஏமா இப்படி எல்லாம் பண்ற நீ எப்ப சாப்பிட்டியோ என்னமோ இருமா நான் சமைச்சு எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி அவ சமையல் செஞ்சா அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பாலுவுக்கும் கொடுத்தா பாலு சாப்பிட்டுகிட்டு இருக்கும்போது அவ சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு ஊட்டி விட்டா அப்போ அம்மா எனக்கு வேண்டாம் சாப்பாடு வேண்டாம் மரியாதையை என் கட்ட விடு நான் போகணும் நான் போகணும் அப்படின்னு ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சாங்க அப்போ கீர்த்திக்கு என்ன பண்றது அப்படின்னு சுத்தமா புரியவே இல்ல சாப்பாடு சாப்பிட்டு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க கீர்த்தி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுனா அதுக்கப்புறம் அம்மா என்ன அனுப்புறேன்னு சொன்னல அனுப்பு அனுப்பு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க கொஞ்ச நேரத்துல பாலும் சாப்பிட்டுட்டு படுக்கையில போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் கீர்த்தியும் அங்கேயே படுத்து தூங்குனான் அப்படியே அந்த நாள் முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்த நாள் காலையில அவங்க மறுபடியும் கட்ட அவத்துக்கிட்டு அங்கிருந்து வெளியே ஓடுனாங்க அப்ப பசங்க ரெண்டு பேரும் எழுந்திருச்சு அவங்கள இருக்கமா பிடிச்சாங்க ஆனா அவங்க அந்த பசங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சாங்க அதை பார்த்து அந்த பசங்க ரெண்டு பேரும் புடிங்க புடிங்க அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க அதை பார்த்து ரெண்டு பேர் அவங்கள தடுத்தாங்க ஆனா அவங்க அவங்க கிட்ட இருந்து கூட தப்பிச்சுக்கிட்டு வேகமா போய் கீர்த்தியோட கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு போனாங்க வா நான் உன்னை கொண்டுடுறேன் அப்படின்னு அங்க இருக்கிற ஆத்து பக்கத்துல கூட்டிட்டு போனாங்க அதை எல்லாரும் பார்த்தாங்க அத பார்த்து அவங்க பக்கத்துல வரும்போது அவங்க என் பக்கத்துல யாராவது வந்தா இந்த பொண்ணை நான் இங்க இங்கிருந்து தள்ளி விட்டுருவேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னான் அத கேட்டு அவங்க யாருமே பக்கத்துல போகவே இல்லை அதுக்குள்ள பின்னாடி இருந்து ஒரு ஆள் வந்து அவளை பிடிச்சிட்டான் அப்ப அம்மா பயந்து போய் கீர்த்திய தண்ணியில தள்ளி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் அவங்கள பிடிச்சி கீழே இறக்குனாங்க அப்போ இருந்த ஒரு ஆளு ஆத்துல குதிச்சு கீர்த்திய காப்பாத்தி மேல கூட்டிட்டு வந்தாரு அப்ப பாலு அப்படின்னு அவன் அழுதான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கீர்த்தி எழுந்திருச்சா அப்போ பக்கத்துல இருந்த ஆட்கள் அவகிட்ட இங்க பாருங்க பசங்களா உங்க அம்மா இங்க இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்ல உங்க அம்மாவை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுங்க இல்லனா உங்களுக்கு தினமும் நரக வேதனை தான் ஒரு வேளை உங்க அம்மா மட்டும் இங்கேயே இருந்தா அவ என்னைக்காவது ஒரு நாள் உங்க ரெண்டு பேரையும் கொண்டுடுவா அப்படி இல்லைன்னா ஏதாவது பஸ்ஸுலேயோ இல்ல லாரிலேயோ அடிபட்டு அவளையே செத்து போயிடுவா என் பேச்ச கேளுங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுங்க எதுவும் ஆகக்கூடாது ஏதாவது அவங்க நல்லா பாத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க கண்டிப்பா நீங்க பாத்துக்குவீங்க கடவுளோட தயவால உங்க அம்மா சீக்கிரமே குணமாயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லி

அதுக்கப்புறம் நம்மள பாசமா பாத்துப்பாங்க அப்படின்னு ஆசைப்பட்டு அத பத்தியே நினைச்சுகிட்டு ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கோட்டிபுரம் அப்படிங்கற கிராமத்துல பாலு கீர்த்தி அப்படிங்கற அக்கா தம்பி இருந்தாங்க அந்த பசங்களோட சித்தி அந்த பசங்க ரெண்டு பேரையும் காசுக்காக வித்துட்டா அந்த ஆளு அந்த பசங்க கிட்ட ரொம்ப கஷ்டமான வேலைய வாங்கிக்கிட்டு இருந்தான் அந்த பசங்க ரெண்டு பேரும் அந்த வேலைய செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க தம்பி நம்ம எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு வெளியே ஓடி போயிடணும்டா அப்படி இல்லைன்னா இவங்க கஷ்டமான வேலையை செய்ய சொல்லுவாங்க அப்படின்னு கீர்த்தீ ரொம்ப கவலையா சொன்னா அதை கேட்டதும் பாலு இப்படி சொன்னா சரிக்கா எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் நினைச்சுக்கிட்டாங்க அன்னைக்கு நைட்டு அவங்க முதலாளி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் எழுந்திருச்சு வேக வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ளேயே அவங்க முதலாளி எழுந்திரிச்சிட்டான் அவங்கள துரத்துக்கிட்டே போனா அந்த பசங்க ரெண்டு பேரும் அந்த எஜமானன் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு ஓட ஆரம்பிச்சாங்க பாலு ரொம்ப சின்ன பையன் அப்படிங்கறதுனால அவன் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டான் ஆனா கீர்த்தி மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டான் அந்த ஆளு மறுபடியும் பாலுவ அவன் கூட கூட்டிட்டு போயிட்டான் எனக்கு எங்க அக்கா வேணும் தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க தயவு செஞ்சு என்ன போக விடுங்க அப்படின்னு அந்த ஆளுகிட்ட மாட்டிக்கிட்ட பாலு ரொம்ப சத்தமா கேட்டுக்கிட்டு இருந்தான் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போலாம்னா பாக்குறீங்க உன்னையும் உங்க அக்காவையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த முதலாளி அவனை அடிக்க ஆரம்பிச்சா அதுக்குள்ள கீர்த்தி அவனுடைய தம்பிக்காக மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தா அந்த ஆளு கீர்த்திய பார்த்தான் வா வா நீ வருவனு எனக்கு நல்லாவே தெரியும் அவ்வளவு சுலபமா என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா தயவு செஞ்சு இங்க ரெண்டு பேரையும் விட்டுடுங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் எங்களால இந்த கஷ்டமான வேலையை செய்ய முடியல அவங்க அழுதுகிட்டே எவ்ளோ கெஞ்சி கேட்டாலும் அவன் அதுக்கு பதில் சொல்லாம அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள விட்டு பூட்டிட்டான் அவன் அவனுடைய மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டான் இவங்கள இங்கேயே வச்சிருக்கணும் வெளியில எங்கேயும் போக விடக்கூடாது போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சது என் காத்தா கோவிந்தா தான் கொஞ்ச நாளைக்கு என் பொண்டாட்டிக்கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுட்டு நல்லா பாத்துக்க சொல்றேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்து நல்லா கவனிக்கிற அப்படின்னு அந்த ஆள் நினைச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த பசங்க கிட்ட இப்படி சொன்னான் சரி நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அங்க நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் யாரும் உங்களை அடிக்கவும் மாட்டாங்க திட்டவும் மாட்டாங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் சொன்னது கேட்டதும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க ரெண்டு பேரையும் தன்னுடைய பொண்டாட்டி கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு பொறுமையா விஷயத்த சொன்னான் சரி சரி கொஞ்ச நாளுக்கு இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு அவனுடைய பொண்டாட்டி சொன்னான் அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து கிளம்பிட்டான் அவ அவங்க ரெண்டு பேரையும் நல்லா பாத்துக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா சில நாட்களுக்கு அப்புறம் அவங்க கிட்ட வேலை செய்யறதுக்கு சொன்னான் அவங்களுக்கு சரியா சாப்பாடு கூட கொடுக்க மாட்டா அந்த பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது அவங்கள சாப்பாடு கொடுக்க சொல்லுக்கா பாலு அப்படி கேட்டதும் கீர்த்தி இப்படி சொன்னான் அழுவதடா நான் சொல்றேன் அம்மா என் தம்பிக்கு ரொம்ப தயவு செஞ்சு அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க கீர்த்தி அப்படி கேட்டதும் அந்த பொம்பளைக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு வேலை எதுவும் ஒழுங்கா செய்ய மாட்டீங்க ஆனா சாப்பாடு மட்டும் கேப்பீங்களா ஒழுங்கா போங்க எனக்கு எப்ப தோணுதோ அப்ப கொடுக்கறேன் அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா அவனுக்கு ரொம்ப பசுக்குதான் தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பாடு குடுங்க கீர்த்தி மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருந்தா அப்படி கேட்டதும் அவளுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு அவ கீர்த்திய ஓங்கி அடிச்சா உடனே கீர்த்தி கீழே விழுந்துட்டா அசையாம கொள்ளாம அப்படியே இருந்தா கீர்த்திய பார்த்து அவ ரொம்பவே பயந்துட்டா எழுந்திரி நடிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு அவ சொன்னான் அதுக்குள்ள அங்க பாலு வந்துட்டான் கீர்த்தி கீழே விழுந்திருக்கிறத பார்த்து பாலு ரொம்பவே பயந்துட்டான் அக்கா கொஞ்சம் எழுந்திரிக்கா எழுந்திரிச்சு பாருக்கா அப்படின்னு அழுதுகிட்டு கத்துக்கிட்டு இருந்தான் அதை பார்த்ததும் அந்த பொம்பளை உண்மையிலேயே அவ இறந்து போயிட்டா அப்படின்னு நினைச்சுட்டா அவ என்ன பண்றதுன்னு புரியாம அங்க இங்கனு சுத்திக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவ பாலுவோட கை காலை கட்டிட்டு அவனுடைய வாயையும் மூடிட்டா அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனா அங்க அவங்க ரெண்டு பேரையும் பொதக்கிறதுக்காக ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டுனான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் அந்த பள்ளத்துல போட்டுட்டா அப்படி அவங்க ரெண்டு பேரையும் பள்ளத்துல போட்டுட்டு அவங்க மேல மண்ண போட்டுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள அந்த பக்கத்து பில்டிங்ல இருக்கிற ஒருத்தங்க துணிய காய வைக்கிறதுக்காக மாடிக்கு வந்தாங்க அவங்க அந்த காட்சிய பார்த்தாங்க என்ன இவ எது பசங்கள பதிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப பயந்து போய் அவளுடைய புருஷனுக்கு போன் பண்ணான் அவரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவன் உடனே அங்க வந்து சேர்ந்தான் அக்கப்பக்கத்தை சேர்ந்த நிறைய ஜனங்க அங்க வந்து சேர்ந்தாங்க அவங்க பாலுவோட கட்ட கலட்டி விட்டாங்க கீர்த்தி உயிரோட இருக்காளா இல்லையான்னு பார்த்தாங்க நல்ல வேலையா கீர்த்தி உயிரோடுதான் இருந்தா உடனே அவங்க அந்த பசங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க அதுக்கப்புறம் ரமேஷ் அந்த பொம்பளைய விசாரிச்சான் அப்ப அவ நடந்த எல்லா உண்மையையும் சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பசங்க ரெண்டு பேரையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க எங்க சித்தி இவங்க கிட்ட எங்களை வித்துட்டாங்க இவங்க எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு பசங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டு உண்மைய சொல்லிட்டாங்க அப்ப போலீஸ் ஆபீசர் ரமேஷ் அவங்க சித்தியையும் வேலை வாங்கிக்கிட்டு இருந்த அந்த ரெண்டு ஆட்களையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பசங்களையும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு அவங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் அவங்க ரெண்டு பேரையும் இருந்து செஞ்சாங்க இப்போ அந்த பசங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ்க்காக உடனே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்